வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க.
காட்சி தந்த வேளவா பாடு மனமே பாடு அந்த பழனி நாதனை பாடு பாடு மனமே பாடு இன பழனி நாதனை பாடு. நகர சோதனைக்கு சென்ற மகன் வரவை எதிர்பார்த்து விட்டு மற்ற காரியங்களில் மகனே வீரதேவா வணக்கம். நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக உள்ளார்கள். நலமாக இருக்கிறார். எந்த குறையும் இல்லை. வேற எந்த குறையும் இல்லை. குறையும் இல்லை. குறையும் இல்லை. குறையும் இல்லை. சரி, மானக்கேட வயிறாக வடக்குவாச்சி செல்வி அம்மன் பாடல் பாடிவிட்டு மற்ற புவாடைக்காரி பொன்னழகி எனக்கு பொங்கலிட கிடைத்தது பாக்கியம் எனக்கு மீன்காரி வீடெங்கும் மீன் வாசடிக்கோ அடி வரக்குவா செல்வி நீ வந்த வரல வெட்டி கிராமோ நெய் நம்பிராக்கும் அம்பலத்திரியைச் சேர்ந்த நந்தகோபால் அவர்களுக்கு பிளாக் பிரிவின் சார்பில் பொன்னாடை அளிக்கப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை பகுதி கௌரவப்படுத்திய வல்லவட்டி கிராம பொதுமக்களுக்கும் எம் சார்பிலும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி நன்றிகள் அந்த வணக்கம்.
Oh,
இவரது மேடையில் வள்ளியாக காட்சியளிக்கும் தேன்மொழி அவர்களுக்கு பிளாக் பிரிவின் சார்பில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய பிளாக் கமிட்டர்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் தாய் மணக்கரையிலும் தந்தைக்கு முனி சிந்தாக்குள மனைவி தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேளா உமையாள் மகிந்தா மறை நாயகன் என உலகத்தவர் பாராட்டு உன்னத கடவுளின் கருணை கடலாகிய கந்தையா ஞான சக்தி வேலுதலை பெற்ற வடிவேலா சூரனை இரு கூறாக பிழந்திட்ட வீரனே ஞான பழமே நீ உனக்கு எதற்கு ஞான பழம் என அவையில் போற்றுதலை பெற்ற பழனி ஆண்டவா சிவாயை நம்மவென்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என பரம்பொருளான சிவனும் பிரிக முடியாது என்ற சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமி எனும் குமரக்குருபரனும் என பெய்ததனை பெற்ற எங்களின் குலக்கடவுளே இக்குவளமை போற்று வண்ணம் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருள்மாசியும் என்னென்று வேண்டும் விரைவா கந்தா கடம்பா கார்த்திகேயா ஆறுமுகா சங்கரின் மகனை ஜடாச்சரா சரவணா ராஜா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் Thank you.
சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பிராஜனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்டபுரி பூரணத்தை காண வேண்டும். ஜோதி என்ற சுடர் ஒளியை கையில் தாங்கி சுற்றனது வெயில் கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல என்னுடைய நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் நல்ல ஆசை தர வேண்டும். அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகப்பெருமானுடைய வரவுக்காக நான் மட்டுமல்ல எல்லோர் மக்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க, என்னுடைய வேண்டுதலுக்கு இணங்க கண்டிப்பாக கந்த கடவுள் இங்கு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நானந்தானந்தம் என் சொல்ல அடிக்கடிக்கு வச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம பேசுறது அங்கன கூட கேட்காது.
கொஞ்சம் ஏத்துங்க அப்படின்னு அவர்களே சொல்லிடுவாங்க, நீ நல்ல வாயத்தை வந்து பாடுமா அப்படின்னு. நம்ம நாங்கள் வாய்ப்பிலேயே பாடுற மாதிரி வாயத்தை வந்து பாடாம எப்படி கேட்கும் பாருங்களேன். ஒரே ஒரு சின்ன, இது என்ன பேருன்னு எனக்கு தெரியாது, ஒரு சின்ன பெட்டி தான் இருக்கு. அருமையாக ஒளிவிரைக்கு. இந்த ஒளிவிரைக்கு மாதிரி சாமி என்ன பண்றீங்க, எங்களோட சேர்ந்து ஒரு காலண்டர் போட்டுருங்க, நாங்க போறோம். ஆமா, நாங்க போறது இருக்கிற முன்கூட்டியே இந்த ஊர்ல இந்த ஒளிவிரைக்கு போட்டாதாப்பா நாடகம் நல்லா இருக்கு அப்படின்னு நாங்களும் சொல்லிடுறோம். அதனால ஒளிவிரைக்கு அமைத்துக் கொண்டிருக்க மன்னா அவர்களுக்கு நன்றி நிகழ்ந்த வணக்கம். ஏன்னா சில பேர் வச்சுட்டு போய் தூங்கிடுவாங்க, நாங்கள விடிய விடிய தொண்டை தனியை போட்டு அந்த மைக்கிலலாம் கத்தத்தே வேணும். நான் இந்த ஒரு பேருக்குலாம் நல்லா பாடுற மாதிரி இருக்கு, அதனால உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே சரியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா அண்ணன் பேரு மாதவன். மாதவன் அண்ணனுக்கு நன்றி. ஏன்னா நிறையா நேற்று கூட ஒரு ஊருக்கு போகும்போது சொன்னாங்க, அக்கா அவங்கள நாங்கள் யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னு. அப்படின்னா நானும் வர்றேனா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆமா, அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம், நல்லா பேசுறீங்க அக்கா, நல்லா பாடுறீங்க அப்படின்னாங்க. அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மகிழ்ச்சியை கொடுக்கறது யாரு அப்படின்னா, இந்த ஊருக்கு வந்தா இந்த ஊர்ல மட்டும் நாங்க நடிப்போம், பக்கத்து ஊர்ல இருந்து சில பேர் வந்திருப்பாங்க, ஆனா பெண்கள் எல்லாம் வர முடியாது, ஆண்கள் மட்டும். அந்த காலத்துல மாட்டு வண்டியில வரும் பொழுதே நீங்க எல்லாம் நடந்து கூட வந்திருக்கீங்க, ஆனா இப்ப நாங்க வேல்ல வந்தாலுமே யாரு பைக்ல கூட வர்றது இல்ல. ஆமா, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அதனால அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது யாரு அப்படின்னா யூடியூப் நண்பர்கள் தான். இதுல சில பேர் இருக்காங்க, அண்ணா இன்னைக்குதான் சந்திச்சிருக்கேன், அவங்களும் இன்னைக்குதான் என்னை பார்த்துருக்காங்க. எங்களையும் எந்த முகத்தையும் இந்த பாடலையும் இந்த குரலையும் வெளியில எடுத்து காட்டக்கூடிய அண்ணா அவர்களுக்கு நன்றி. எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து ரசிக்கக்கூடிய நாடக கலா ரசிகர்கள் அனைவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நான் ஏன் வந்தேன், எதுக்காக வந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு எங்க அப்பா வந்திருக்காரு, எங்க அப்பா நான் ஏன் வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவர் சொல்றதுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ள உள்ள ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாவது சொல்லணும். இவ்வளவு இருக்கு ஆசை, மனசுக்கு ஆசை இல்லாம இருக்குமா? எம்புட்டு ஆசை, ஆசைனாலதான் பெரிய பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அது இவ்வளவு பெரிய ஆசைன்னு சொன்னா விடிஞ்சு போயிருவாங்க. கொஞ்சோண்டு ஆசை மட்டும், அவர் வர வேண்டும் எனக்காக, அவர் அதை தர வேண்டும் இதயத்தை. அதனால இதயத்தை கேட்கக்கூடியா, அவர் இங்க வரும்போது நான் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன். நாகிருக்கிற மேலிருந்து எட்டு திசை பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காதல. Yeah.
வேண்டாத இந்த ஆசை, ஆசை எல்லாருக்கும் இருக்கணும், ஆனால் அளவோடு இருக்கணும், அதில் ஒரு நியாயம் இருக்கணும். நியாயம் இல்லாத ஆசையை நம்ம மட்டும் கிடையாது, பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் கிடையாது, இறைவனே ஏற்றுக்க மாட்டார். நியாயத்தோடு ஆசைப்படணும். அதனால் என்னுடைய ஆசை இன்னைக்கு உண்மையாலுமே ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஆசை, நிறைவேறக்கூடிய ஆசை. என்ன ஆசை பாருங்களேன், எல்லாரும் எனக்கு சொத்து வேணும், பணம் வேணும், நகை வேணும், நல்ல இடம் வேணும், பெரிய வீடு கட்டணும் அப்படின்ற ஆசைப்படுற இந்த நேரத்தில் நான் மட்டும் ஒரே ஒருத்தரை பார்த்தா போதும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவர் வந்தா போதும், அவர் வந்தா போதும், நாடு மட்டும் இல்லை நாட்டு மக்கள் எல்லோருமே நல்லா இருக்காங்க. அப்போ அவர் இங்கே வரணும் அப்படின்னா யார் அவர் தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சொன்னாதான் தெரியுமா, ஆமா உங்களுக்கு தெரியுமா. எங்க மாமா மேல எங்க மாமா பார்த்து ஆசை வராதா, இப்பதான் வெள்ள முடி வந்துருச்சு, இப்பதான் வெள்ள முடி வந்துருச்சு, ஒரு 10-20 வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி பார்த்தா எங்க மாமா ஒளி அடிக்கும் அப்படியே. நீங்க எல்லாம் பக்கத்துல போனா நீங்க வர்றது தெரியாது. போதும் போதும், சரி நீங்க என்ன அப்படி சொல்றீங்க, கருப்பு தாங்க அழகு, தமிழ்நாட்டினுடைய நிறமே கருப்பு தான். பல பேரு நல்ல சாதிக்கிறவங்க பூரா கருப்பானவங்க தான். கரும வீரர் காமராஜர் எடுத்துக்கங்க, கருப்பு தான், அவர் தான் அழமையான கல்வி திட்டத்தை அமைச்சாரு. அப்பேற்பட்ட உலகத்தையே காக்க நம்ம நாட்டை காக்கக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா, நான் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ராமேஸ்வரத்துல பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவரும் கருப்பு தான். அதனால பாத்தீங்களா எப்படி சாதிச்சிருக்காங்க, ஆமா எல்லாருமே கருப்பு தான் பாத்தீங்களா. ஏன்னா சிகப்பு நம்மளுடைய நாட்டுடைய நிறமே கிடையாது, கருப்பு தான். ஆனா கருப்புல நகை போட்டு கண்ணால பாக்கணும் அப்படிம்பாங்க. அப்ப நீ சிகப்பா இருக்கேம்மா அப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க, இது சிகப்பெல்லாம் கிடையாது, வெள்ளக்கார இருக்கதான் அந்த நிறம், இது சிகப்புன்னு கிடையாது, குறை அழகான நிறம் அவ்வளவுதான். ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிறது ஒரு கருப்புங்க, ஆமா அவரு கண்ணு கருப்பு, உடல் நிறம் கருப்பு, அவருக்கு இருக்கிற அரை கருப்பு, எல்லாமே கருப்பு. ஏங்க பாருங்களேன், நம்ம எழுதுறவ எழுத்து அது வெள்ளையில எழுதுனா தெரியுமா, கருப்பு மையில எழுதுனாதான் தெரியும், படிச்சது தெரியும், அப்பதான் கண்ணும் தெரியும். வெள்ளையா இருந்துச்சுன்னா கண்ணு தெரியாதவங்க கூட அதை பார்க்க முடியாது, என்ன வெள்ளை வெளியா தெரியுது. அதனால இந்த வெள்ளை மொழிக்கு கருப்பு இருக்கிற அந்த கருவெளியும் கருப்பு தான் பாருங்களா. இதுக்கெல்லாம் நிறைய கருப்பு இருக்கு. நான் எதிர்பார்க்கக்கூடிய அவர் யார் அப்படின்னா, அவர் தான் கழிவுக கடவுள் கந்த பெருமான் பாருங்களேன். முருகா 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 என்றான், உருகாத மனமும் உருகுமா. முருகன் பேரை சொன்னோம் அப்படின்னா பொழுது போகாது, ஒரு யுகங்கள் பத்தாது, இந்த வாழ்நாளே பத்தாது. ஏன்னா உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர் மெய் எழுத்துக்கள் 216, தமிழினுடைய எழுத்துக்கள் 247 எழுத்து. இந்த எழுத்துக்கள்லாம் வடிவமாக இருப்பவரும் வடிவைத்து கொடுத்தக்கூடியவரும் யார் அப்படின்னா, அவர் தான் தமிழ் கடவுள் முருகன். அதனாலதான் தமிழ் என்று சொல்லும் போதே முருகன் அங்கே வந்துருவார். தமிழ் வேறல்ல, முருகன் வேறல்ல. அதனால கழு தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடியில் பிறந்த தமிழ் மொழி வரல. அப்பேற்பட்ட சிறப்பான தமிழ் மொழி, நம்ம பேசுறது தமிழ் மொழி, இருக்கிறது தமிழ்நாடு, குடிக்கிறது தாய்ப்பால். ஏன்னா தாய்ப்பால் ஒரு தாய் கொடுக்கும் போதே தமிழ் பாலையும் சேர்த்து ஊட்டிடுவா. அதனாலதான் சொல்லுவாங்க, அவன் தாய்ப்பால்ல தமிழ் கலந்திருக்காடா அப்படிம்பாங்க. அப்ப இருக்கிறது தமிழ்நாடு, பேசுறது தமிழ் மொழி, கும்புறது தமிழ் கடவுள் முருகனை. நமக்குன்னு ஒரு வஞ்சகத்தை பாருங்க, எல்லாமே தமிழ்நாட்டிலேயே செஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளையில மட்டும் கொண்டு போய் ஆங்கில பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறமே, இதெல்லாம் என்ன நியாயம்? நீங்கதான் சொல்லணும், என்ன ஒரு மக்களோடு மக்களாக நானும் ஒரு பாத்தீங்களா. இதே பாருங்களேன், நல்லா எல்லா உத்தியோகத்திலயும் இருக்கிறவங்க பூரா படிக்கிறவங்க பூரா எங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும்னு தான் கேட்பாங்க. ஆனா அப்பேற்பட்ட அரசாங்க உத்தியோகம் பாக்குற அந்த வேலை பாக்குறவங்க அவங்க பிள்ளையில கொண்டு போய் அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது இல்ல. வேலை மட்டும் அரசாங்க வேலை வேணுமா, ஆனா பிள்ளைய மட்டும் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க கூடாதான், சுயநலம். பாருங்க பாருங்க, அறிவு இப்படியே வளர்த்து வளர்த்து கடைசியில எங்க போய் நிக்குது பாருங்க. அதனால முருகன் இங்க வரணும், முருகன் தமிழை வளர்க்க வேணும் அப்படின்னா நம்மளாம் உண்மையாலுமே பிள்ளைங்க கொண்டு போய் ஆங்கில பள்ளிக்கூடத்துல படிச்சாலும் தமிழை பேசணும், தமிழ்லயே எழுதணும் அப்படின்னு தயவு செய்து பிள்ளைங்க எல்லாருக்கும் தமிழை நிறைய சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்திலேயே நிறைய தமிழ் மொழிகள் மறந்து போச்சு, நமக்கே தெரியல. சில சில பேச்சுகள்லாம், சில வார்த்தைகள்லாம் நம்ம ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம், தெரிய மாட்டேங்குது.
இதுக்கு என்ன தமிழ் சுத்தமான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த தமிழை வளர்க்கணும் அப்படின்னா தயவு செய்து நூல்கள் நிறைய படிக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் கையளவுல வச்சுக்கிட்டு அதை நோண்டி இதை நோண்டி எடுக்கிறதை விட அருமையான நூல்களை படிக்க வேண்டும். அதனாலதான் பெரிய பெரிய அறிவாளிகள் பூரா ஒரு நூலகத்தை திறந்து வைப்பாங்க. ஒரு நூல் படிச்சோம் அப்படின்னா ஒரு 1000 அறிவுக்கு சமமா வரணும். அப்பேற்பட்ட தமிழ்நாட்டுல தமிழ் கடவுள் முருகன் வரணும். அப்பேற்பட்ட முருகனுக்காக நான் எப்படி எல்லாம் இருக்கேன். கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கோட்டம் கந்தன் நடுவிலே காலகிலும் காட்டு பாடுகின்ற பாட்டு அவரு குரலே குரலே
ஆனந்தம் விளையாடும் வீடில் ஆனந்தம்